ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்டிஃபிக் சர்ப்ரைஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பேண்டமிக் சிச்சுவேஷனில் இருக்கோம், இருந்தாலும் நம்ம இன்னொரு டிசீஸும் இந்த லிஸ்ட்டில் வருது. அதுதான் என்ன அப்படின்னா பிளாக் ஃபங்கஸ். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பிளாக் ஃபங்கஸ்னால் என்ன, இது வந்து எந்த மாதிரியான டிசீஸ் நம்மளுக்கு காஸ் பண்ணுது, இதை நம்ம வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், இந்த வீடியோவில் இதை தான் நான் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன். பிளாக் ஃபங்கஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு புஞ்சைன்னு சொல்கிறாங்க. ஸோ சயின்டிஃபிக்கலாக இது காஸ் பண்ணுற டிசீஸை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மியூக்கர் மைக்கோசிஸ். ஸோ மியூக்கருங்கிறது அந்த ஃபங்கஸோட நேம், மைக்கோசிஸ்ங்கிறது அது காஸ் பண்ணுற டிசீஸ். ஸோ அந்த மியூக்கர் மைக்கோசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா சிஸ்டமிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நிறையா வகையான புஞ்சைகள் வந்து நம்மளுக்கு நம்மளோட தோல்லையோ இல்லை நம்மளோட முடியிலையோ நம்மளுக்கு வந்து நோயை காஸ் பண்ணும். அதாவது நம்மளுக்கு பொடுகு வருது பார்த்திங்களா, அதெல்லாம் கூட ஃபங்கஸ் தான். ஆனால் இந்த மியூக்கர் மைக்கோசிஸ்ங்கிற டிசீஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா சிஸ்டம் உள்ள, அதாவது நம்மளோட லங்ஸ், ஹார்ட், லிவர் இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமாக வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுலேயும் பர்டிகுலராக இந்த பிளாக் ஃபங்கஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட லங்ஸை தான் டார்கெட்டாக வச்சுருக்கு. ஸோ நம்ம இந்த டிசீஸ் வந்து நம்மளுக்கு எப்படி காஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக மியூக்கர் மைக்கோசிஸ் அதாவது பிளாக் ஃபங்கஸ் காஸ் பண்ணுற இந்த டிசீஸ் வந்து ரொம்ப புதுசான டிசீஸே கிடையாதுங்க. நார்மலாக எப்போதுமே நம்மளுக்கு உள்ளது தான். அதாவது நீங்கள் ஒரு பழத்தை பார்த்தீங்க அப்படின்னா பூசணம்பூத்த மாதிரி இருக்கும், அதை நம்ம கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம். அதே நம்மளோட உடம்புக்குள்ளே போகிறப்ப அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிசீஸாக ஆகுது. இப்போது இந்த பழத்தில் இருக்கிற இந்த ஃபங்கஸை எடுத்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் தெரியும். அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்போர்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம காற்றுல அதாவது நம்ம என்வரான்மெண்ட்டில் கலந்து அதை நம்ம சுவாசிக்கிறப்ப நம்மளோட மூச்சு குழாக்குள்ளேயும் போயிட்டு நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது. ஓகே, அப்படி நம்மளுக்குள்ளே போச்சுன்னா டிசீஸ் எல்லாத்துக்கும் காஸ் பண்ணிவிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி உள்ளே போகிறப்பே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை எதிர்த்து வந்து ஃபைட் பண்ணும். அதனால் எல்லாத்துக்குமே இந்த பிளாக் ஃபங்கஸ்னால டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியூட்ரோபீனியாங்கிற டிசீஸ் உள்ளவங்க. ஸோ நியூட்ரோபீனியானா என்ன அப்படின்னா நம்மளோட சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள்னு சொல்லிவிட்டு நம்ம பிளட்டில் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் இந்த வெள்ளை அணுக்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு எந்த டிசீஸ் வந்தாலும் எதிர்த்து போராடும். ஆனால் இந்த நியூட்ரோபீனியா டிசீஸ் உள்ளவங்களுக்கு நிறைய வெள்ளை அணுக்கள் வந்து அவங்களோட பிளட்டில் இருக்காது. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து நம்மளுக்குள்ளே என்ட்ராச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட், வேறு யாருக்கு வரும் இந்த டிசீஸ் பார்த்திங்க அப்படின்னா டயபெட்டிஸ் பேஷண்ட், அதாவது நீரழிவு நோயின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டினியூஸாக இயர்லியராக என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் இந்த சுகருக்கான டேப்லெட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அது எதுக்குன்னா அவங்களுக்கு அந்த ஹார்மோன் ரெகுலேட் பண்ணுறதுக்காக, இன்சுலினுக்காக. ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே இந்த பிளாக் ஃபங்கஸ் டிசீஸ் காஸ் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. கீட்டோ அசிடோசிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பிளட்டில் இருக்கிற சுகரை எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டிலருந்து என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பாடி வந்து எடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக சுகர் லெவல்லாம் செக் பண்ணாமல் இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு இந்த ஃபால்ட் வந்து நடக்க சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக 40 அப்புறம் நம்ம செக் பண்ணுறத விட சுகர் லெவலை ஆஃப்டர் 30 வந்து நம்மளோட பிளட் சுகர் லெவல் கண்டிப்பாக செக் பண்ணணும். நம்ம அப்படி செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிசீஸ்லேருந்து கொஞ்சமாக நம்ம வந்து விடுபடலாம். ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்க, அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு அவங்க வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி உங்களோட ஆர்கனை மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இம்யூன் பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ இவங்களுக்கும் வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கோவிட்ல வந்து யார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் வந்ததோ அவங்களுக்கும் வந்துட்டு இந்த பிளாக் ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு கேள்விப்படுறோம். ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த சான்சஸ் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அவங்க ஹெவி டோசஸ் எடுக்கிறாங்க கோவிட்ல. ஸோ அந்த ஹெவி டோசஸ் உள்ளே போகிறதுனால அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து வைரஸ்க்கு வந்து பூஸ்டப்பாக இருந்தாலும் சில இதுக்கு வந்து என்னாகுது அப்படின்னா சப்ரஸ் ஆகிடுது. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த பிளாக் ஃபங்கஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த ஒரு பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ளே போனாலும் நம்மளுக்கு வர ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஃபீவர். கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு இவங்களுக்கு ஃபீவர் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் நம்ம உடம்புல வந்தது அப்படின்னா ரொம்ப இந்த ஃபேஷியல் இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வீக்கம் வரும். இந்த சைடு ஃபுல்லாக வீக்கம் இருக்கும். அதே மாதிரி கண்ணில் வந்து ரெட்னஸ் இருக்கும், நல்ல சிவப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு, அது வந்து நார்மலாகவே வந்து உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு கோல்டு லைட்டாக இருக்கும். ஸோ கோல்டு உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்து ஃபீவரும் இருந்தால் கண்டிப்பாக மியூக்கர் மைக்கோசிஸ்க்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு பேசிக்கான சிம்டம்ஸ். ஸோ இது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க். ஸோ நம்ம கோவிடுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான ஏர்போன் டிசீஸ்க்கும் நம்மளுக்கு மாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இதை நம்ம முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. ஸோ மாஸ்க் எடுத்துக்கோங்க. மாஸ்க் எப்போதுமே வந்துட்டு யாருக்கிட்ட பேசுகிறப்பையும் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணாதீங்க. கரெக்டாக இப்படி போட்டுட்டு, இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களோட நோஸும் உங்களோட ஜாவும் ஃபுல்லாக கவராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது ஃபுல்லாக கவராக இருக்கணும். யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இப்படி இறக்கி விட்டுட்டு பேசாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான பழக்கம். இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாஸ்க் வந்து நீங்கள் போட்டிருக்கப்ப ஒரு வாட்டி தும்முனாலோ இருமுனாலோ இதை கலட்டிட்டு ஒரு ஸ்பேர் மாஸ்க் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அது இல்லாமல் இதையே திருப்பி யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட டிசீஸே திருப்பி திருப்பி உங்களுக்கே வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறப்போ இல்லை கார்டனிங் பண்ணுறப்போ கையில் வந்து க்ளவுஸும் வாயில் மாஸ்க்கு ப்ளஸ் வந்து இந்த சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பூட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த சேறு சகதியெல்லாம் அவங்களோட விரல்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. அது மாதிரி கண்டிப்பாக நம்ம நாட்டிலையும் வந்து எல்லாருமே போட்டுக்கணும். என்ன தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணினாலும் நம்ம கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சமாவது நம்மளோட உரத்தில் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் பூச்சி மருந்து அடிக்கிறப்போ அந்த மாதிரி நேரத்துலலாம் கண்டிப்பாக, அப்புறம் அறுவடை பண்ணுறப்போ எல்லா டைம்லேயும் கண்டிப்பாக க்ளவுஸ் அந்த பூட்ஸ் போட்டுக்கோங்க, ப்ளஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பலவிதமான அந்த செடிகள் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் ஃபங்கஸோட அஃபெக்ஷன் வந்து எப்போதுமே வந்து நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக வந்து டோசேஜ், அதாவது எந்த ஒரு மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஹார்மோன் டேப்லெட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டீரியாய்ட்ஸ் டேப்லெட்டாக இருக்கட்டும், எடுத்துக்கிட்டாலும் தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட எவ்வளோ நாளைக்கு அதை யூஸ் பண்ணணும், நீங்களாக அவங்கள கேட்காமல் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாதீங்க. அவங்க சொல்கிற டைமோடு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லை நீங்களாக வாங்கி கண்டினியூஸாக அவங்கக்கிட்ட சொல்லாமல் யூஸ் பண்ணுறதும் தவிர்த்துடுங்க. எந்த ஒரு ட்ரக்காக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க சொல்கிற பீரியட் மட்டும்தான் நம்ம எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அந்த டோசேஜை குறைக்கிறது மூலமாக உங்களோட இம்யூன் பூஸ்டரை நீங்கள் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். டயட், ஸோ டயட்னால் க்யூர் ஆகாத டிசீஸுங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களோட உணவு பழக்க வழக்க முறை தான் உங்களுக்கு ஒவ்வொரு நோயை உங்கள் உடம்புக்கு கொண்டு வரதும் கொண்டு போகிறதும். அதனால் நல்லபடியான உணவு பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பாதி நோய் வந்து உங்களுக்கு உள்ளே வராது. இந்த மியூக்கர் மைக்கோசிஸ்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஸோ சேஃப்டியான லைஃப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹைஜீனிக்காக இருக்க கற்றுக்கோங்க. நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Thank you so much.